சட்டமன்றத்தில் முழங்குவதற்கெல்லாம் முழுமையா வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மேடையில் என்று விழா நாயகராக இருக்கின்ற புத்தகத்தினுடைய படைப்பாளி திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் 96 ஆண்டுகளை நிறைவு செய்து 97 ஆண்டிலே அடையடைத்து வைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பெரியவர் டாக்டர் ஹண்டே அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய குருஜி அவர்களுக்கும் போன்ஸ்லே ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி தேசிய சிந்தனையின் பால் ஈர்ப்பு கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் உத்வேகம் கொடுக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. ஒருபுறம் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு சில சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறத இங்க வந்து ஒரு குறைவான நேரம் அதை பற்றி சொன்னார். இந்த புத்தகத்தில் ஒரு வரலாற்று ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருப்பதை தாண்டி இலக்கிய நயத்தோடு படிப்பதற்கு சுவையோடு கூடியதாக அந்த நடை இருக்கிறது. ஒரு நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி அவர் எழுதியிருக்கும் போது. அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அது. ஏனென்றால் சில நேரங்களில் வரலாற்று ரீதியான ஆண்டுகள் அவர்களுடைய விஷயங்களை பற்றி சில சமயம் ட்ரையாக இருக்கும், பட் ரொம்ப சுவைப்பட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு அழகான ஒரு நாவலை போல இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். சரி, எதுக்காக ஒரு மருத்துவர், தலைசிறந்த மருத்துவர், குடும்பமே வந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம், அதுலேயும் அவரோட தாத்தா கிட்ட இருந்த இந்த இலக்கிய தாகமும் மொழி தாகமும் அவர்கிட்ட வந்திருக்கும் போல இருக்கு. ஷேக்ஸ்பியர் பற்றி ஒரு டாக்டர் கிளாஸில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் பேசினாருன்னு சொன்னால் அவரோட மனசு செய்கின்ற வேலையை தாண்டி கொஞ்சம் அந்த இலக்கிய மனதோடு ஒன்றி போயிருக்கிறதுனால அந்த ஜீன்லேருந்து டாக்டர் ராஜ்குமாருக்கு இது வந்திருக்கும். கூடவே அவருக்கு அரசியல் ஆர்வமும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் அவர் புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த நாட்டிலே இந்த நாட்டிற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த வீரர்களை பற்றி எல்லாம் படிக்க 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 அந்த உணர்வு மேலோங்க அவர் முடிவு செய்கிறார், பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய இடம் என்று. ஏனென்றால் தமிழகத்தில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ அறிமுகப்படுத்தவில்லை, செண்பகராமன் பிள்ளை கொடுத்தது. வந்தே மாதரம் என்கின்ற சொல் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ கொடுக்கல. நம்முடைய விடுதலை போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை வாழ்க்கையை கொடுத்த லட்சோப லட்சம் மக்களுக்கு அந்த ஒற்றை சொல் மிகப்பெரிய மந்திரமாக இருந்து அவர்களுடைய தியாகத்திற்காக உருவாக்கப்பட்ட சொல் பாரத் மாதா கி ஜெய்ங்கிறோம். பாரத அன்னை வாழ்க, பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ கொடுத்ததில்லை. இந்த நாட்டை நேசித்த கோடிக்கணக்கான இந்தியர்கள் அந்த கோஷத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் மீது விழுந்த தடியடைகளை தாங்கினார்கள், துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சிலே வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இதையெல்லாம் தமிழகத்திலே சொன்னால் இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியாக அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதுதான் துரதிருஷ்டப்பசமான நிலை. தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே கூட ஜெய்ஹிந்த் என்கின்ற வார்த்தை இல்லாமல் இருப்பதை பெருமையாக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய மனது இருக்கிறது என்றால், எந்த அளவிற்கு இம்மாதிரியான புத்தகங்களும் நிகழ்வுகளும் அதிகமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தினுடைய முழுமையான வரலாறு, ஒவ்வொருவருடைய பங்களிப்பு, கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி, ஒரு குறிப்பிட்ட தலைவர், குறிப்பிட்ட குடும்பம் அவர்கள் மட்டுமே இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள் என்பதை தாண்டி எப்படி ஒவ்வொரு சாதாரண ஒரு வீரர் கூட இந்த நாட்டிற்காக தன்னீரை ஈந்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நிகழ்விலேயும் அனைவருக்குமான மரியாதையை
அவர்களுடைய தியாகத்தை மதிக்கின்ற பாங்கை வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு. அதனால்தான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்திருந்தாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்காக என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கான முக்கியத்துவத்தை அவர் கொடுக்காமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. தலைநகர் டெல்லியிலே பிரதான் மந்திரி சங்கராலயா, இந்த நாட்டில் பிரதமர்களாக இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிற்காக என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியம். அதே போல வார் மெமோரியல், நீங்க ஒவ்வொரு வீரர்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்ட எந்த ஒரு வீரர் அவர்களுடைய குடும்பத்தினர் போய் பார்த்தாலும் அந்த ராணுவ வீரருடைய பெயர் பொறிக்கப்பட்ட அந்த நினைவு சின்னத்தை உருவாக்கி கொடுத்திருப்பது. எதனால் இதெல்லாம் உருவாக்கணும், எதற்காக இந்த புத்தகம், எதற்காக இந்த வரலாறுகளை நாம் படிக்கணும்? வரலாறுகள் வெறும் சம்பவங்கள் அல்ல, வருங்கால தலைமுறைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது. வருங்கால தலைமுறையை இந்த சமுதாயத்திற்காக நாட்டிற்காக அர்ப்பணிப்பையும் தியாகத்தோடு கூடிய வாழ்க்கையும் அவர்கள் இந்த நாட்டிற்காக கொடுக்க தூண்டுவது. பாரம்பரிய கலாச்சாரங்கள் என்ன, பெருமைகள் என்ன, நம்முடைய மூதாதைகளுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் உண்மையான வரலாற்றினை கொடுக்காத காரணத்தாலதான் இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய கலாச்சார சின்னங்களுடைய மகிமைகளை தெரியாமல் அதுல போய் பேர் எழுதி வச்சுட்டு இருக்காங்க நம்ம பசங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், தேசிய தலைவராக இருக்கின்ற காரணத்தால் நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது என்னுடைய மகளிரினை நிர்வாகிகளோடு பேசும்போது சொல்வேன், நீங்கள் தமிழகத்திற்கு வாருங்கள், தமிழகத்தினுடைய கட்டிடக்கலையினுடைய சிறப்பு, இங்கிருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சார நிகழ்வுகள், கலையோடு இணைந்த வாழ்க்கை முறை, இவற்றினுடைய ஒட்டுமொத்தமாக கலப்பில்லாத ஒரு இனத்தை பார்க்க முடியும் என்றால், இடத்தை பார்க்க முடியும் என்றால், நிகழ்வுகளை பார்க்க முடியும் என்றால் இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட தமிழகத்தில் பிரிவினை எண்ணங்கள் வாயிலாக தமிழகத்தை தனியாக தனியாக, இதற்கென்ற ஒரு தனி அடையாளம், இதற்கென்ற ஆம் தமிழ் மொழி நம்முடைய உயிர், இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி என்பது சிறந்தது, தாயினும் மேலாக போற்றப்படக்கூடியது. ஆனால் அதே சமயம் பாரதியார் சொன்ன மாதிரி, செப்பு மொழி பதினெட்டுடையால் இது சிந்தனை ஒன்றுடையால், நாம் மொழிகள் பரவாக பேசினாலும் நம்முடைய சிந்தனை நாம் அத்தனை பேரும் இந்தியன் என்கின்ற உணர்வை தமிழகத்திலே நாம் வேகமாக வலுப்படுத்த வேண்டும். இன்று வரவதற்கு முன்னால ஒரு செய்தி, உத்தராகண்டிலே சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் 15 பேர் பத்திரமாக இப்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு உதவி செய்திருப்பது நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திருச்செங்கோட்டினுடைய ஒரு நிறுவனம். நம்முடைய எல்லைகளை காப்பாற்றுவது, அனைவருக்கும் பொதுவான இந்த நாட்டினுடைய எல்லைகளை காப்பாற்றுவதில் மாநில வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி எத்தனையோ ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காலம் காலமாக காலம் காலமாக நடந்து கொண்டே இருப்பது. ஆனால் அதை பற்றிய முக்கியத்துவத்தை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்காக இம்மாதிரி நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நமக்கு வேண்டும். ஒரு பிரபலமான மருத்துவர், வெற்றிகரமான மருத்துவர், பல்வேறு மருத்துவமனைகளை நிறுவி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனல், நான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர்களுக்காக சொல்வேன், இதற்காக ஒரு விழா செய்வேன், இதற்காக என்னோட சொந்த பந்தத்தை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இதற்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்றது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ரொம்ப பொருத்தமான விஷயம் என்னன்னா, நம்முடைய மரியாதைக்குரிய பெரியவர் டாக்டர் ஹண்டே அவர்கள் இருப்பது. 96 வயசு, ஒரு முன்னாள் அமைச்சர் நிறைவடைந்து இன்றும் ஆரோக்கியமாக மேடையில வந்து எந்த வார்த்தையும் குளராம தெளிவா தன்னோட கருத்தை பேசுறாரு. அவர் தேசியத்தின் பக்கம் இருக்கின்ற முதல் அமைச்சராக இருந்திருக்கின்றார். மனசிலேயே உணர்வுலேயே தேசியம் இருந்திருக்கு. அதனாலதான் 96 வயசுலயே ஆரோக்கியமா, எந்த ரைடு பத்தியும் கவலைப்படாம, எந்த ரைடு வந்துருமோன்னு கவலைப்படாம, அழகா அற்புதமா நம்மளோட எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்க. இங்க நாமளும் சில அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறோம். எனக்கு முன்னாடி ரைடு வந்தது, எனக்கு அப்புறமா ரைடு வரப்போகுது. இப்ப ரெண்டே வகை தான் பிரிச்சுக்கலாம், வந்தவங்க வராதவங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க.
இதற்கான நிலைமை நம்ம டாக்டர் சக்கலிங்கம் அவர்கள் செய்கின்ற பொழுது இது புறத்திலே இல்லை அகத்திலே இருக்கிறது. நம்ம உணவில் இருக்குது, நம்ம செயல்பாட்டில் இருக்குது. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. உங்க ரைடு உங்க கையில தான் இருக்குது. உங்களுக்கு மேல வர்ற ரைடு உங்க கையில தான் இருக்கு. ஆக ரைடு இல்லாத அமைச்சர், ரைடை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் 96 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்று ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னா அவருடைய உணர்வு தேசிய உணர்வாக இருந்திருக்கிறது. திரு ராஜ்குமார் அவர்களை நீங்கள் கசக்கி பிழிந்து நிறைய வேலை கொடுக்கணும்னு டாக்டர் ஹண்டே அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். நிச்சயமாக டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய ஆர்வம், கட்சிக்காக அவர் பணியாற்றுவதில் இருக்கின்ற விருப்பம், இதெல்லாமே கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். என்னை விட வக்கீலை விட போலீஸ் அதிகாரி அதனால டாக்டருக்கு மாநில தலைவர் அவர்கள் கடுமையான வேலையை கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காரு. அதனால் டாக்டர் ஹண்டே அவர்களுடைய அந்த ஆசையும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை சொல்லி இந்த அருமையானது ஒரு நிகழ்விலே எனக்கானது ஒரு வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களைப் போல இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.